வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தில் நடைபெறுகின்ற முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்பிஎஸ் தமிழ் சேனலில் வரக்கூடிய செய்திகள் மேக்சிமம் உங்களுக்காக முக்கியமான சில நபர்கிட்ட நல்லா தீர விசாரிச்சு தான் ஒவ்வொரு நியூஸுமே நாங்கள் வெளியிடுவோம். குறிப்பாக ஏஜென்சிஸ், நியூஸ் ஏஜென்சிஸ் சொல்லிட்டு நல்ல தரோவான ஒரு செக்கோடு இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் விசா தான் பெரிய மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விசா சம்மந்தப்பட்ட செய்திகள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, அனைவருக்குமே காலாவதி ஆகிவிட்ட விசாக்கள் 3 மாதங்களுக்கு ரெனியூ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. August 31st எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது, நான் இந்தியாவில் இருக்க என்னுடைய விசா வந்து மார்ச்சில் முடிஞ்சிச்சு, மேலே முடிஞ்சிச்சு, ஏப்ரல் ஓகே முடிந்து விட்டது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட், குவைத் கவர்மெண்ட் சொன்ன விஷயம் என்ன, காலாவதியாகிட்ட விசாக்கள் அனைத்துமே ஆட்டோமேட்டிக் ரினிவல் ஆகிடும், அது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. August 31st வரைக்கும் உங்களுடைய விசா வந்து மார்ச் மாதமே முடிஞ்சிச்சு, ஓகே மே மாதம் முடிஞ்சிச்சுன்னா நீ அது முடிந்து விட்டது நினைக்காதீங்க. August 31st உங்களுக்கு டைம் இருக்குது. உங்களுடைய விசாவுடைய டைம் பார்த்தீங்கன்னா August 31st தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நியூஸ் வந்தது, திரும்பவும் மறுபடியும் 3 மாதங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. இது ஆட்டோமேட்டிக் ரெனியூவல்னு சொல்கிறத விட, ரெனியூவல் பண்ணுறதுக்கான 3 மாதங்கள் ஒரு கால அவகாசம், இதுதான் உண்மை. 3 மாதங்கள்னால் September 1st November 30th வரைக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ரெனியூவல் பண்ண புதுப்பிப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ என்ன சொல்ல வராங்க, குவைத்துக்குள் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. காலாவதி ஆகிவிட்ட விசாக்களுடன் குவைத்துக்குள் இருப்பவர்களுக்கு தான் இந்த ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு செய்தி இன்று வந்திருக்கிறது. ஏன் வந்திருக்குதுன்னா, இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் 32 நாடுகள் தடை விதிக்கப்பட்டிருக்கு குவைத்துக்குள்ளே வர்றதுக்கு. சரி, 32 நாடுகள் வந்து ஒரு இன்னும் அடுத்த வாரத்தில் எப்போ வரலாம்னு ஒரு அறிக்கை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான செய்தி, வரட்டும். இப்போ வந்திருக்க செய்தி பார்த்தீங்கன்னா, குவைத்துக்குள் இருப்ப ஏன்னா குவைத்துக்குள் இருப்பவர்களுக்கு தற்சமயம் ரெனியூவல் பண்ணுங்க, அவங்கவுங்களுடைய கஃபில் ஸ்பான்சர் ஓனர் இவங்கெல்லாம் அந்த தலைமை அவங்க என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கு புதுப்பிப்பதற்காக எம்ஓஐ ஆப் மூலயமா, வெப்சைட் மூலயமா போய் ரெனியூல் பண்ணலாம் ஆன்லைனில். இல்லை அப்படின்னா கவர்னெட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெசிடென்சி அஃபேர் அங்கே போயிட்டு அவங்க ரெனியூவல் பண்ணி கொடுக்கலாம். எஸ்பெஷலி விசிட்டிங் விசாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ தற்சமயம் ஃப்ளைட் சர்வீஸ் சரியாக இல்லாததுனால மாட்டிகிட்டு இருப்பாங்க, இவங்கெல்லாம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த 3 மாதம் அவங்க கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ரெனியூல் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா November 30th நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ குவைத்துக்குள் இருப்பவர்களுக்கான ஒரு செய்தி வந்திருக்கு, அடுத்த ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு செய்தி கண்டிப்பாக வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய விசா சம்பந்தமான அறிக்கைகள் இன்னும் 2-3 நாளைக்கு கழித்து வரும். அதனால் கவலைப்பட வேண்டாம், என்ட்ரி விசா வைத்திருப்பவர்கள் அவர்களுடைய ஓனர்ஸ் ஸ்பான்சர்ஸ் தான் ரெனியூல் பண்ணி ஆகணும், குறிப்பாக குவைத்தை விட்டு வெளியே இருப்பவர்கள். அவர்களுக்கான செய்தி இன்னும் வரவில்லை, 2-3 நாட்களுக்கு அவங்களும் வந்துடும், அவங்களுக்கான செய்திகள் வரும், அறிக்கைகள் வரும். காத்திருக்கவும், பொறுமையுடன் காத்திருக்கவும். இந்தியாவில் இருந்து குவைத்திற்குள் வருவதற்காக இன்னமும் விமானங்கள் எதுவும் பெரிதாக இயக்கப்படவில்லை. எல்லாரும் சொல்கிறாங்க துபாய் வழியாக வரலாம், ஆம் வரலாம் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து அந்த 32 கண்ட்ரீஸ்லேருந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து குறிப்பாக இன்னும் யாரும் வரல, அவர்களுக்கான ஒரு செய்தியும் 2 நாட்களுக்குள் வரும், நாங்கள் அதை அறிவிப்போம், எங்கள் மூலயமா அது வெளியே வரும், கண்டிப்பாக நாங்கள் அதை சொல்லவிருக்கிறோம், உங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இந்தியாவிலிருந்து துபாய் மூலயமாக குவைத்துக்குள் வரலாமா, இந்தியர்கள் வந்திருக்காங்களான்னா இன்னும் இல்லை.
அப்படி வருவதற்கான ஒரு சான்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு. அதற்கான செய்தி இன்னும் இரண்டு நாட்களில் நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு செய்தி இருக்கும். இப்போ விசாவுக்கு வர, விசா பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, குறிப்பாக விசிட்டிங் விசா வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஒன்று புதுப்பிக்கணும், வெளியே போயிடணும் நவம்பர் 30 சொல்லியிருக்காங்க. இப்போது குவைத்தை விட்டு வெளியே இருக்க தாயத்தில் இருப்பவர்கள் விசிட்டிங் விசா, என்ட்ரி விசா, எனி டைப் ஆஃப் எந்த விதமான விசா வச்சிருந்தாலும் வைத்திருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கான செய்திகள் வரக்கூடும். ஸோ கொஞ்சம் காத்துடுங்க. அடுத்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, பொதுமன்னிப்பில் இருப்பவர்கள் அவர்களுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட 28,000 பேர் பொதுமன்னிப்பு பெற்று கொஞ்சம் பேர் வந்து நான் வெளி போயிட்டாங்க, குவைத்திலேருந்து வெளியேறப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் வந்து பொதுமன்னிப்பு இன்னும் இருக்காங்க, இது ஓகே. இன்னமும் கொஞ்சம் பேர் ஒரு கிட்டத்தட்ட 72,000 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடும்னு ஒரு நிலவரம் இருக்குது. அரெஸ்ட் பண்ணி உடனே வந்து நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது பொதுமன்னிப்பு ஏற்கனவே கொடுத்தும் கூட பொதுமன்னிப்பு பெறாமல், ஒயிட் பாஸ்போர்ட் வைத்திருக்காமல், இல்லை கேம்பிலிருந்து வெளியேறாமல் இன்னமும் இருப்பவர்களுக்காக திரும்பவும் கானூன் வரலாம். அவர்களுக்கு ஒரு செய்தி என்னென்னா, சப்போஸ் அரெஸ்ட் பண்ணி கூட அவங்க நாட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் 29 ஆகஸ்ட் 2029 ஃப்ளைட்ஸ் வந்து பறக்கவிருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 மேல் இந்திய தமிழர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இன்றைக்கு ஃப்ளைட்டோட டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது, சரி அதை நீங்கள் பார்த்துங்க, ட்ராவல்ஸ் மூலயமா, எம்பசி மூலயமா, எக்ஸட்ரா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸ்கூல்ஸ் எப்போ ஆரம்பிக்கும் குவைத்தில், குறிப்பாக டிரைவிங் ஒர்க்கில் இருக்கிறவங்க, சாதாரண வீட்டு பணிப்பெண், எல்லாருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கூல்ஸ் எப்போ ஆரம்பிக்கும், இந்த குழந்தைங்களாம் அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க இல்லைங்களா. ஸோ எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 7.5 மாதங்கள் மார்ச் 12ஆம் தேதி வந்து முன்ன ஒரு ஸ்கூல்ஸ் வந்து, இப்போ வந்து கிட்டத்தட்ட 7.5 மாதம் கழித்து அக்டோபர் 4ஆம் தேதி ஓப்பன் ஆகும். இதில் ஒன்று நியூஸ் வந்திருக்கு, வாரத்தில் 2 நாள் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க பசங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி 3-4 நாட்கள் ஆன்லைன்லேயே கிளாஸஸ் நடக்கும், வகுப்புகள் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அதோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 8:00 காலையிலேருந்து 1:00 மதியம் வரைக்கும் இருக்கும், 2 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 4 அப்புறம் ஒரு நியூஸஸ் வரும் எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து செய்தி ஸ்கூல் சம்மந்தமாக ஆரம்பிக்க போகிறாங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாலும் நான் சொல்கிறேன், இதுதான் முக்கியமான செய்திகள், குறிப்பாக விசா. ஸோ நீங்கள் யாருமே இப்போ இருக்க சிச்சுவேஷனை பார்த்து பயப்பட வேண்டாம். இப்போ இருக்கிற இந்த விசா சம்மந்தமான செய்தி வந்து குறிப்பாக குவைத்துக்குள் இருப்பவர்களுக்கு எல்லாமே ரெனியூல் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா விசா ஆஃபீஸில் இன்னும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக திறக்கலாம் படலை, அப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கான செய்திகள் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்வேன். உண்மை செய்திகள், கரெக்டான செய்திகள், தக்க சமயத்தில் என்ன நடக்குதோ அந்த செய்திகள் கண்டிப்பாக என்பிஎஸ் தமிழ் சேனல் மூலமாக சொல்லுவோம். இன்னமும் சிவில் ஐடி சார்ந்த சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதே போல் குறிப்பாக இந்தியாவில் குவைத்துக்கு வர துடிக்கின்றவர்கள் நிறைய பேருக்கு வந்து விசாவில் வைத்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்களுக்கு எப்போ மேம் ஆரம்பிக்கும், இது என்னவென்று நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் முன்வைக்கிறேன், உங்ககிட்ட இருக்கிறது என்ட்ரி விசா அப்படியா பார்த்து, இது என்ட்ரி விசா, குறிப்பாக வந்து விசாக்கள் அரபியில் இருக்கும். ஸோ இதில் என்ன டைப் ஆஃப் விசா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே மேக்ஸிமம் என்ட்ரி விசா வச்சுருப்பீங்க. ஸோ அந்த இதான் என்ட்ரி விசா, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது இந்த மாதிரி என்னென்ன விசா இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா நீங்கள் வந்து யார் மூலமா அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், என்ன டைப் ஆஃப் விசா நம்ம கையில் இருக்குது, நாம் எந்த மாதிரியான ஜாபுக்கு போகிறோம், எல்லாமே கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறையா சர்வீசஸ் செயலாக இருக்கும், அதனால் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்பிஎஸ் தமிழ் சேனல் நம்பர்ஸ்குள்ளே வாங்க, வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான
இந்த உங்களோட சந்தேகங்கள் அதற்கான விடைகள் நாங்கள் சொல்லவிருக்கிறோம். அதே மாதிரி டிராவல்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து கண்டிப்பாக துபாய் வழியாக குவைத்துக்குள்ளே வரலாம். அது எப்படி வரலாம், அதுக்கான ப்ராசஸ் என்ன, எல்லாமே சொல்லவிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து எங்கூட பயணிங்க. கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் காலம் பொறுத்துக்குங்க தான் நான் சொல்லிட்டே வருவேன். குறிப்பாக வந்து ஸ்ரீலங்கா பொது மன்னிப்புக்காக வந்து ரொம்ப காத்து கொண்டு இருப்பவர்கள் இவன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒயிட் பாஸ்போர்ட்டோட எப்படா நாடு திரும்பவும் சொல்லிட்டு காத்து கொண்டு இருப்பவர்கள் அனைவருக்குமே நான் சொல்கிறது தான், எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள் இந்த அரசாங்கங்கள். அது குவைத்தாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்கா வேண்டும், ஏன்னா ஒன்று ஒன்றும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமை அப்படின்றது நம்மளுடைய மனதுக்குள்ள தான் இருக்குது. மனம் அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக ஒரு தைரியம் இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நல்லது நினச்சா நல்லது நடக்கும், எதுவுமே நடக்காது நினச்சா எதுவுமே நடக்காது தான். எப்போவுமே நல்லது நினைப்போம். கண்டிப்பாக தாயகத்தில் இருப்பவர்கள் குவைத்துக்குள்ளே சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக காத்திருங்க. தாயகத்துக்கு வர வேண்டும், போக வேண்டும் துடித்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக நம்ம போவோம் நல்லபடியாக அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடு இருங்க. எல்லாமே சரியாயிடும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், எப்போவுமே இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டேக் கேர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் ஷிப். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். நேர்மையின் பயணம் NPS தமிழ் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து சீரகம், சீரகத்தோடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சீரகம் அப்படிங்கிற பேரை வந்து பிரித்து பார்த்திங்கன்னா சீர் அகம், அகம் என்றால் உள்புறம், சீரகம் உள்புறத்தை சீர் செய்யும் ஒரு பொருள். சீர் அகம் உள்புற அகத்தை சீர் செய்யும் ஒரு பொருள் தான் சீரகம். சரி, இந்த சீரகத்தை எப்படி பயன்படுத்தலாம்? மஞ்ச வாழைப்பழம், எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் அதனுடன் சீரகத்தை சேர்த்து சாப்பிட்டு வர உடல் எடை குறையத் தொடங்கும். நீங்கள் எவ்வளோ எடை குறையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். ரெண்டாவது பயன், சீரகத்தை ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா மென்று அரைச்சி குளிர்ந்தண்ணியில் குடித்து வந்தீங்கன்னா தலைபாரம் மற்றும் தலைவலி குறையும். ஒரு ஸ்பூன் சீரகத்தை நல்லா மென்று குளிர்ந்த நீரில் குடித்து வந்தால் தலைபாரம் மற்றும் தலைவலி குறையும். கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் சீரகம், அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு பேதி ஆகிட்டுருக்கு, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வயிறு கோளாறு லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற சமயத்தில் அரை ஸ்பூன் ஓமம், அரை ஸ்பூன் சீரகம் தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா உடனே பேதி நின்றும். இன்னொரு முக்கியமான பயன், சீரகத்தை வந்து லேசாக நெய் விட்டு வறுத்து அதோட கருப்பட்டி சேர்ந்து சாப்பிட்டு வர உடல் நரம்புகள் பலம் பெறும். நரம்புத்தன்மை, அதாவது நரம்பு தளர்ச்சி குறைந்து நரம்புகள் பலப்பெறும். சீரகத்தோட மூணு பல்லு பூண்டு சேர்த்து நல்லா தட்டி அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி குடித்து வந்தீங்கன்னா வயிற்று கோளாறுகள் குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து ஜீரக தண்ணி குடித்து வந்தால் அஜீரண கோளாறுகள் குறைந்து ஜீரணம் நன்றாக இருக்கும். சீரகத்தை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், பயன்படுத்துங்கள். நண்பர்களுக்கு தெரியுங்கள், குடும்பத்தாருக்கு தெரியுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபார்வர்டு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.